இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்டி. நான் ஏசியன் ஹலீலு ரஹ்மான். மத்திய மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஹட்டன் டர்பன் மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. தேசிய தொழிலாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தலைமையிலான அரசாங்கமே மலேக மக்களின் தேவைகளை இனங்கண்டு அவற்றை பூர்த்தி செய்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அங்கு குறிப்பிட்டார். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி தமிழிலும் உரையாற்றினார். நீங்கள் காட்டும் பாசம் நேசம் எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் உயிர் நாடிதான். இதை யாரும் மறக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். நீங்கள் எல்லோரும் இன்று போல என்றும் ஒன்றாக வாழ வேண்டும். இனபேதம், மதபேதம், குலபேதம், மானபேதம் எதுவுமே வேண்டாம். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்களே. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நிதி, ஒரே வசதி, அதுதான் எமது தேவை. இந்த நாட்டில் எல்லா மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும், கௌரவத்தோடு வாழ வேண்டும். அதுதான் சமத்துவம், அதுதான் சம உரிமை. உங்கள் பகுதியில் உங்கள் ஆசிரியர் நாம் நியமித்தோம். புதிய ஆசிரியர் நியமனம் வழங்குவோம். உங்கள் பிள்ளைகள் நன்றா படிக்க வேண்டும். பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம். வீடு வசதி, பாதை வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி போன்ற எல்லா வசதிகளும் வழங்கி வருகிறோம். இன்னும் வழங்குவோம். லைன் காமரா யுகம் இனிமேல் வேண்டாம். நல்ல வீடு வசதி வழங்குவோம். நான் செல்வதை சொல்வதை செய்வேன், செய்வதை சொல்வேன். நம்ம கியனதே கரணவா கரணதே கியனவா அனித்தாயமாக இடுவே. வளமான எதிர்காலம் உருவா வேண்டும். நான் அதை நிச்சயமாக செய்வேன். உங்கள் பகுதி முன்னேற வேண்டும். உங்கள் பிரதேசம் முன்னேற வேண்டும். உங்கள் மாகாணம் முன்னேற வேண்டும். இந்த நாடும் முன்னேற வேண்டும். அதுதான் தேவை. எந்த தீர்மானம் ஆனாலும் புத்தியுடன் செய்ய வேண்டும். அப்பயோ கேன கேதே வக்கிறான்ப்பா ஊனம தீர்ந்தா புத்தியங் கிராண்டோன உள்வேங் அன்பராலே வெத்திலே சின்னம் மறக்க வேண்டாம்.
மகிந்தானந்த அழுக்கமகே மகிந்த அமரவீர பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர முன்னாள் பிரதி அமைச்சர் வடிவேல் சுரேஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களான பி திகாம்பரம் சட்டத்தரணி ராஜதுரை லொஹான் ரத்வத் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். நாட்டின் சகல சமூகத்தினரின் பாதுகாப்பே தமது லட்சியமாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உறுதிபட கூறியுள்ளார். முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களுக்கு அவர் விடுத்த வேண்டுகோளில் பொய் பிரசாரங்களினாலும் வதந்திகளினாலும் தப்பான வழியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். மாத்தளை எட்வர்ட் விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் பிரசார கூட்டத்தில் உரை நிகழ்த்தியிலேயே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மகாசபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் வெற்றியை நிச்சயிக்கவென ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் மூன்றாவது தேர்தல் பிரசார கூட்டம் நிர்வாகம் முதல் இரண்டு கூட்டங்களும் குர்நாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் இடம்பெற்றன. ஜனாதிபதி தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் நாட்டில் வாழும் மக்கள் மத்தியில் ஒற்றுமையையும் அமைதியையும் கட்டியெழுப்புவது அவசியமாகும் என்று கூறினார். நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் சகல இனங்களையும் சகல மதங்களையும் சேர்ந்த மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிலவுவது அவசியமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே பயங்கரவாதம் ஒழித்து கட்டப்பட்டு நாட்டிற்கு விடுதலை பெற்று தரப்பட்டுள்ளது. எனவே இந்த நாட்டில் மற்றொரு பயங்கரவாத நெருக்கடி இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது. எதிர்கால சந்ததியினரான எமது இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறந்த ஒரு நாட்டை வழங்குவது நம் அனைவரினதும் கடமையாகும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். நாட்டு மக்களை தப்பான வழியில் இட்டுச் செல்வதற்கு பலதரப்பட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளன என்று கூறிய ஜனாதிபதி அந்த சக்திகள் அனைத்தும் முற்றாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரை நிகழ்த்துகையில் எந்த ஒரு நேரத்திலும் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காணும் சக்தியை அரசாங்க அமைச்சர்கள் கொண்டுள்ளனர். இந்த நிலைமையை உணர்ந்து கொண்ட எதிர்த்தரப்பினர் அதனை எட்டு அச்சம் கொண்டுள்ளார்கள். இதன் காரணமாகவே பொய்யான பிரசாரங்கள் மூலம் மக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த அவர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் தற்சமயம் நிலவும் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு சகல மக்களும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜனாதிபதி தொடர்ந்து உரை நிகழ்த்துகையில் நாட்டின் பல பகுதிகளில் பரப்பப்படும் பொய்யான வதந்திகளின் மூலம் முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் தப்பான வழியில் இட்டுச் செல்லப்படக்கூடாது என்று குறிப்பிட்டு நாட்டு மக்களின் பாதுகாவலராக தாமும் அரசாங்கமும் எப்போதும் இருந்து வருகிறோம் என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். மத்திய மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு வெற்றியை பெற்றுத் தரவென சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற பிரிவுகளை கைவிட்டு ஒரே அணியாக மக்கள் அனைவரும் திரண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமைச்சர்கள் விமல் ஸ்ரீபால டி சில்வா, டபிள்யூ டி ஜே சன்னவரத்ன, பவித்ரா வன்னியாராச்சி, விமல் வீரவன்ச, மஹிந்தயா பாபயவர்தன, காமினி விஜித் விஜிதமுனி, ரோஹித் அபயகுணவர்தன மற்றும் பிரதி அமைச்சர்கள் ரோஹன திசாநாயக்க, நந்திமித்ர ஏக்கநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் லட்சுமண் வசந்த பெரேரா, கமலா ரணதுங்க, ஜனக வக்கும்புர, ரஞ்சித் சொய்சா, மாத்தளை நகர முதல்வர் ஹில்மி கரீம் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர்.
இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பெரும் தொகையான மக்கள் கலந்து கொண்டார்கள். முஸ்லிம் மக்களை அரசாங்கத்திலிருந்து தூரமாக்குவதற்கான முயற்சி இன்று நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிற்குள் பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுவது சிலரின் அரசியல் வேலைத்திட்டங்களாக அமைந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். கண்டி மாவட்ட முஸ்லிம் மக்களை இன்று காலை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து பேசிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அற்ற அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு யார் முயற்சித்தாலும் வரலாறு பற்றி நன்கு அறிந்து வைத்துள்ள இந்த நாட்டு முஸ்லிம்களை ஒருபோதும் தம்மிடமிருந்து தூரமாக்க முடியாது என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அன்று முஸ்லிம் பள்ளி வாசல்களை தீயிட்டு கொளுத்தி அந்த மக்களை யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டிய போது அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழங்க முன்வராதவர்களே இன்று நாட்டிற்குள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தரப்பின் அற்ப அரசியல் நோக்கங்களிலிருந்து தமது இனத்தையும் சமயத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைவரும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். தற்போதைய அரசாங்கம் நாட்டில் உள்ள அனைத்து சமயங்களுக்கும் மதிப்பளிக்கும் அரசாங்கம் என குறிப்பிட்ட அவர், அனைத்து இனங்களுக்காகவும் மதங்களுக்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் தாம் குரல் கொடுத்து வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய காலகட்டத்தை போன்று கடந்த 30 வருட காலப்பகுதிக்குள் நாட்டில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய யுகம் இருக்கவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பயங்கரவாதிகளால் வடக்கில் சேதமாக்கப்பட்ட பல முஸ்லிம் பள்ளிவாசல்களை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அந்த பகுதிகளில் பாடசாலைகள், வைத்தியசாலைகள் என அனைத்து கட்டிடங்களையும் புனரமைத்து அப்பகுதி மக்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கடந்த காலம் முதல் முஸ்லிம்களுடன் நிலவி வந்த ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் பாதுகாத்து அதனை தொடர்ந்தும் நிலைநாட்ட தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அங்கு தமிழிலும் உரையாற்றினார். அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு வாழும் முஸ்லிம் மக்கள் அன்றும் இன்றும் நமது சகோதரர் போல உள்ளார்கள். இந்த நாட்டில் வாழும் நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்களே. இனபேதம், மதபேதம், பிரதேசபேதம் எதுவும் இருக்க முடியாது. எமது உறவே இல்லாமல் செய்ய சிலர் இனவாதம் பேசுகிறார்கள். ஆனால் எமது உறவு சகோதர பாசம் அன்று போல் என்றும் உறுதியாக இருக்கும். இதை யாரும் இல்லாமல் செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதி அமைச்சர் அப்துல் காதர் உரையாற்றுகையில், இதுவரைக்கும் 700 மில்லியன்கள் நாம் செய்தோம் இந்த அரசாங்கத்தால். யாரும் இந்த அரசாங்கத்தை மறக்க கூடாது. நாங்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் ஒப்பிக்க வேண்டும். கண்டி மாவட்டத்திலே உள்ள அத்தனை முஸ்லீம்களும் பெத்திலே சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதியும், என்னுடைய கோரிக்கையும், என்னுடைய வேண்டுகோளும். பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச்எம் அஸ்வர் அங்கு உரையாற்றுகையில், நாங்கள் ஒன்றை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விஷயத்தை மனதில் நன்றாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். விரட்டப்பட்டவர்கள் உலகத்திலேயே. அன்று நாங்கள் போர்த்துகீசர்களால் விரட்டப்பட்டோம். விரட்டப்பட்டவர்களுக்கு தஞ்சம் அளித்து பெருமை கொண்ட உலகத்திலே ஒரே ஒரு ராஜ்யம் தான் கண்டி ராஜ்யம் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களை ரணிலைய சொல்றாரு, நீங்க தொழுகிறது மதமூலனைக்கா அல்லது மக்காவுக்கா? நவுதுபில்லா, இஸ்லாத்தையே தெரியாதவர்களுக்கு இஸ்லாத்தையாவது சொல்லிக் கொடுங்களே. நான் சொன்னேன் பாராளுமன்றத்திலே, நாங்கள் மதமூலனைக்கும் தொழுவதில்லை, நாங்கள் வேற எந்த மனிதனுக்கும் தொழுவதில்லை. உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் அனைவரும் தொழுவது மக்காவில் உள்ள புனித காபத்துல்லாவை நோக்கித்தான் தொழுகின்றேன் என்பதை பாராளுமன்றத்திலே அளித்து கூறியிருக்கின்றேன். நண்பர்களே, நான் கேட்ட நீதி உங்களுடைய பிரதிபத்தி ஆண்டு மெதுவால் இசலை அணுகியா. இந்நிகழ்வில் பிரதமர் டி எம் ஜெயரத்ன, சிரேஷ்ட அமைச்சர் ஏச் எம் பௌசி உட்பட அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மற்றும் பலரும் கலந்து கொண்டனர்.
முல்லைத்தீவு பிரதேசத்தில் மீள் குடியேற்றப்பட்ட 7500 பேருக்கு இலவச மின் இணைப்புகள் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மின்சார அத்தியட்சகர் பரராஜசிங்கம் செந்தில் செல்வன் தகவல் தருகையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் வீடுகளின் எண்ணிக்கை குறைவாகவும் அவற்றிற்கு இடையேயான தூரம் அதிகமாக இருப்பதனால் மின் இணைப்புகளை வழங்குவதில் பெருமளவு பணம் செலவிட வேண்டியுள்ளது என்று கூறினார். 2011 ஆண்டு தொடக்கம் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த வேலை திட்டத்தின் மூலம் இதுவரை 35% மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இங்கே இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தினால் அனைத்து மின்சார இணைப்புகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 2009 நடந்த யுத்தத்தின் பின்னர் இங்கே தொடர்ந்து மக்கள் மீளக்குடியமர்ந்திருப்பதனால் அவர்களுக்கான மின்சாரம் எந்த விதமான ஒரு செலவுமின்றி இலவசமாக அரசாங்கத்தினாலே வழங்கப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய பகுதிகளிலே மின்சார இணைப்புகள் செய்யப்பட்ட பொழுது, அதாவது மின்கம்பிகள் லைன் என்று சொல்லுவார்கள், அந்த இணைப்புகள் செய்யப்பட்ட பொழுது உடனே தங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுடைய காரியாலயத்துக்கு சமர்ப்பிப்பார்கள். அப்பொழுது நாங்கள் அவற்றை உடனே சென்று பரிசீலித்து இவற்றை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன என பரிசீலித்து அவர்களுக்கான உடனடியாக இணைப்புகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீள்குடியேற்ற கிராமங்களில் வசிக்கும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பொது தேவை கட்டடம் அமைக்கப்படும் இடத்தை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பார்வையிட்டுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக மக்களுக்கான பாடசாலை, வைத்தியசாலை, பொதுச் சந்தை என்பனவற்றைக் கொண்ட பொது தேவை கட்டடம் அமைக்கும் பணிகள் அங்கு துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. 2 கோடி ரூபாய் செலவில் இந்த அபிவிருத்தி திட்டம் பூர்த்தி செய்யப்படும். பிரதி அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தலைமையிலான குழுவினர் நிர்மாணப் பணிகளின் முன்னேற்றத்தை அவதானித்துள்ளனர். அரசாங்கம் என்ற வகையிலும் மாகாண சபை ஊடாகவும் மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை குறையின்றி நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு மக்களும் தமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். இன்று கண்டி ஹாரிஸ் பத்துவ பிரதேசத்திற்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கண்டறிந்த போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி ஹாரிஸ் பத்துவ குஹாகோட எலதெனிய வரலகம மரவனாகோட ஹேதெனிய மெதவெல பூஜாபித்திய கடகஸ்தோட்ட ஆகிய பிரதேசங்களுக்கு நேரில் சென்று பிரச்சினைகளை கண்டறிந்தார். தமது குறைபாடுகளையும் தேவைகளையும் ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைப்பதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. உடகம ஸ்ரீ சுதர்ஷனாராம விகாரையின் முன்பாக உள்ள புத்தர் சிலையை சென்று தரிசித்த ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார். குஹாகோட பிரதேசத்திற்கு சென்ற ஜனாதிபதி அங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் பற்றி மக்களிடம் கேட்டறிந்து கொண்டார். குறைபாடுகளையும் அவர் கண்டறிந்தார். அதன் பின்னர் எலதெனிய நகருக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த மக்களிடம் அப்பிரதேசத்தின் குறை நுரைகள் பற்றி விசாரித்தார். ஜனாதிபதி ஹேதனியாவிலிருந்து பூஜா பீட்டிய வரையான பாதையையும் பார்வையிட்டார். இதனை விரிவுபடுத்தி அபிவிருத்தி செய்யுமாறு அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். ஜனாதிபதியின் வருகையைத் தொடர்ந்து மெதவெல நகரத்திலும் பெரும் எண்ணிக்கையான மக்கள் ஒன்று கூடினார்கள். மெதவெல வைத்தியசாலையை பார்வையிட்ட ஜனாதிபதி பூஜா பிட்டிய நகரில் ஒன்று கூடியிருந்த மக்களையும் சந்தித்தார். 2013 பாதுகாப்பு மாநாட்டில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்த்திய உரையின் சில விடயங்களை தப்பபிப்பிராயம் கொண்ட சிலர் தமது கொள்கைகளுக்கு ஏற்ப திரிவுபடுத்தி கூறியிருப்பதாக புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த உரை குறித்து திருப்தி வெளியிட்டுள்ள புத்திஜீவிகள் அதன் மூலம் எந்த மதத்திற்கோ இனத்திற்கோ இழுக்கு ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த 3 தேதி 2013 பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றினார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு தரப்பினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் கூறினார். தீவிரவாதம் இலங்கைக்கு மாத்திரமன்றி உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாகும். சர்வதேச ரீதியில் இயங்கி வரும் சில அடிப்படைவாத குழுக்கள் உலக சமாதானத்திற்கு தடை ஏற்படுத்தும் விதத்தில் செயற்படுகின்றன.
அவர்களின் செயற்பாடுகள் உலக சமாதானத்திற்கு பெரும் சவாலாகும் என்று பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டினார். இதனை சிலர் திரிவுபடுத்தி கூறியிருப்பதாக முன்னாள் நீதிபதியான ரூமி மர்சூக் தெரிவித்தார். வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதன் மூலமே சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று யாழ் கோப்பாய் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்களான சுசில் பிரேமஜாந்த் மற்றும் ரெஜினோல் குரே, யாழ் மாவட்ட வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இங்கு அமைச்சர் ரெஜினோல் குரே தமிழிலும் உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாநசபை தேர்தல் ஏன் முக்கியம்? 27 வருடங்களுக்கு புறம் தருகின்ற முதல் மாநசபை தேர்தல், இந்த மாநசபை தேர்தல் ஏன் வர வேண்டும்? எங்களுடைய அதிவேக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கொண்டு வந்த ராஜ்ய தேர்தல் நடந்தது. எந்த அரசாங்கமும் எந்த ஆட்சியும் கொண்டு வராத இந்த தேர்தல், இந்த தேர்தலில் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகின்றது? மக்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? எங்களுக்கு சுய நிர்ணயம் கிடைக்கப் போகின்றது. எங்களுடைய மக்களை நாமே ஆட்சி செய்யலாம். மத்திய மாகாண சபை தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் மாகாண அமைச்சர் ஒருவரை உருவாக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் என உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் புத்திஜீவிகள் மற்றும் பிரமுகர்கள் அங்கு கலந்து கொண்டனர். இங்கு கருத்து தெரிவித்த மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி மூலம் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் மன்னார் மாந்தையில் இடம்பெற்றது. மன்னார் மாந்தை பிரதேச சபை தவிசாளர் என் எம் ரியாஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா உரை நிகழ்த்துகையில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் இஸ்லாபத்துறை பிரதேச சபை முதல்வர் ஏயா பாய் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் கீழ் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக சோசியலிச மக்கள் முன்னணியின் இணைத்தலைவரும் நுவர்லியா மாவட்ட வேட்பாளருமான வைத்தியர் கே ஆர் கிருஷான் தெரிவித்துள்ளார். நுவர்லியாவிற்கு புதிய ஒளி எனும் திட்டத்தின் கீழ் மலையக மக்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதே தனது கட்சியின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். மலையக மக்களுக்கு சுகாதாரம், கல்வி, காணி ஆகிய துறைசார் வசதிகளை மேம்படுத்துவதும் தமது கட்சியின் பிரதான நோக்கம் என அவர் குறிப்பிடுகின்றார். ஊடகவியலாளர் மாநாடொன்றில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி அவர்களின் இதன்படி அனைவரும் அவர் சொல்வது, ஜனாதிபதி சொல்வதும், ஒரே நாட்டு மக்கள், நம் ஒரே தாய் மக்கள் என்று தான் கூறுகிறார். ஏசியாவில் இந்த பத்திரிகை மலேசியாவில் உள்ள ஏசியா நாட்டில் தமிழ் பள்ளிகளை மூடி அங்கும் பிரச்சனை இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது நமது நாடு 100க்கு 100 நன்றாக இருக்கின்றது. இங்கு தமிழ் பள்ளிகளை மூட சொல்லவும் இல்லை, தமிழை அதிகமாக படிக்க சொல்கிறார்கள். சிங்கள பாடசாலையில் தமிழ் படிக்க சொல்கின்றார்கள், அரசாங்க உத்தியோகத்திற்கு தமிழ் படிக்க சொல்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள் இங்கு சம உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. வடக்கின் வசந்தம் இசை நிகழ்ச்சி தொடரின் இரண்டாவது இசை நிகழ்ச்சி கிளிநொச்சி நகரில் நேற்றிரவு நடைபெற்றது. அதிக எண்ணிக்கையான இசை கலைஞர்களும் ரசிகர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். முதலாவது இசை நிகழ்ச்சி வவுனியா நகரசபை மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. வடக்கின் அபிவிருத்தியுடன் கலாசார விழுமியங்களை எடுத்துக்காட்டும் ஒரு அங்கமாக நேத்ராவுடன் தமிழ் எஃப் எம் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்துகின்றது.
மூன்றாவது இசை நிகழ்ச்சி மன்னார் நகரசபை மைதானத்தில் 13ஆம் திகதியும் நான்காவது இசை நிகழ்ச்சி முல்லைத்தீவு பொது மைதானத்தில் 14ஆம் திகதியும் ஐந்தாவது இசை நிகழ்ச்சி யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் 18ஆம் திகதியும் நடைபெறவிருக்கின்றன. ஸ்ருதி இசைக்குழு, சரிகம இசைக்குழு, அப்சராஸ் இசைக்குழு என்பன இவற்றிற்கு இசை வழங்கவிருக்கின்றன. நேத்ரா மற்றும் தமிழ் எஃப்எம் என்பன ஊடக அனுசரணை வழங்கும். விளையாட்டுச் செய்தி. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் மகளிர் இரட்டையர் பட்டத்தை செக் குடியரசு கைப்பற்றியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டெனிஸ்லாஸ் வாவ்ரிங்காவை செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் போராடி வீழ்த்தினார். மற்றொரு ஒற்றையர் போட்டியில் பிரான்சின் ரிச்சர்டை ஸ்பெயினின் ரஃபேல் நடால் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் செக் குடியரசின் ஆண்ட்ரியா கிளவுகோவா மற்றும் லூசி கிரெடெக்கா ஜோடி ஆஸ்திரேலியாவின் அஸ்லி பாடி மற்றும் கேசி டெல்லாக்கா ஜோடியை எதிர்கொண்டது. இதில் செக் குடியரசு ஜோடி 6-7, 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இரட்டையர் பட்டத்தை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் மற்றும் செக் குடியரசின் ரடேக் ஸ்டெபானிக் ஜோடி களம் இறங்குகிறது. இதில் பயஸ் ஜோடி வெற்றி பெற்று புதிய சாதனை படைக்கும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.